திருவடி பூஜையால் என்ன நன்மைகள் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். திருவடி பூஜை செய்தாலே எல்லா நலமும் வந்து சேரும். அவன் அவன் அவர் விரும்புவதெல்லாம் கை கொடுக்கும்போது என்ன அப்படி கேட்கவள் என்ன. ஆகவே என் அனுபவத்தை சொல்லிக்கிட்டேன். அப்போ கேதுடைய துறையூருக்கு போகிறேன்னு சொன்னால் போகிறப்பெல்லாம் அகத்தீஸ்வரத்தையும் சொல்லிக்கிட்டே போனேன். அது என்ன முன் செய்த நல்வினை பெரியவர் நாம தான் சொல்லுவேன். இப்போ இங்கே விழா நடந்துச்சுன்னா எந்த சீர்தேவி நான் வாங்க மாட்டோம். எல்லாம் முட்டுப்பட்ட முனிவன் ராமலிங்கசாமியை பார்த்தா பசுமையாக இருக்கும். அப்படி போகும்போதே எமயமலை காலை திட்டிட்டு போகிறார். எல்லாமே அந்த வல்லமே சொல்கிறேன். காலை திட்டம் அவசியம் இல்லை. எல்லார் பிறவி துன்பத்தையும் ஒழிப்பார். எல்லோருடைய ஒரு பிறவி துன்பம் ஒழித்து அவரவருக்கு சிறப்பறிவு தந்து ஞான வாழ்வு தந்து அவன் விரும்புவதெல்லாம் கைவிட செய்து இல்லறத்தையும் இக வாழ்வையும் செம்மைப்படுத்தி இந்த இருந்து கொண்டே பரவாழ்வுக்கும் வழிகாட்டக்கூடிய வல்லவன் வல்லவர் ராமலிங்கசாமி வள்ளல் பெருமான். ஆகவே முற்றுப்பெற்ற முனிவன் திருவடியை பூஜிப்போம். ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்வோம். இதுக்கு எந்த தடையும் இல்லை. இது ரொம்ப எளிய முறை. பூஜை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்படி தான். இது இது என்ன பூஜை இப்போ எது எவ்வளோ செலவாச்சு? இப்போ நான் பால விஷயமா தேனை விஷயமா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். தேனை விஷயம் பால விஷயம் அவங்களுக்கு தெரியும். நீ ஊற்ற என்ன ஊற்றுற பாலெல்லாம் அவங்க என்னான்னு தெரியும். அவர்கிட்ட ஒரே உண்டு, நான் ஜீவகாரணம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதுக்கு நீ அருள் செய்யணும். ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்க வேண்டும். ஜீவதாவு எனக்கு இல்லை. வர்ற ரொம்ப அன்பாக பேசுவோம். சாப்பாடு நேரத்துக்கு வந்தால் கதை எடுத்து முடிக்கிறேன். அவ்வளோ பண்புடுவோம். நான் எல்லாம் இனிமேல் பேசுவோம். சாப்பாடு நேரத்துக்கு யாராக வந்தால் கதை எடுத்து முடிக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய தயவு உள்ளவர். நான் அந்த அந்த மாதிரி ஒரு கொனை கட்டுக்கு வரக்கூடாது. நீ தான் கருள் செய்யணும். இதெல்லாம் வேண்டுகோள். இந்த வேண்டுகோளே சிறந்த வேண்டுகோள். ஆகவே நீங்கள் எல்லாம் தினம் தினமும் ஞானிகள் நாம சொல்லுங்கள். ராமலிங்கசாமி தான் சரி, பதினஞ்சு மணி தான் அகத்தியார், எல்லாம் ஒரே அமைப்பு தான். இல்லை ஞானிகளை வித்தியாசனை பார்க்காதீங்க. வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பெரிய வந்துடும் உங்களுக்கு. அத்தனை பேரும் வாசி வசப்பட்டவர்கள், அத்தனை பேரும் காமதேகத்தை வந்தவர்கள், அத்தனை பேரும் பசியை இல்லாதவர்கள். அப்போ பசியற்றவர்கள், காமப்பட்டவர்கள், கோபப்பட்டவர்கள், தூயசமற்றவர்கள், பண்பாளர்கள், ஜாதி தேசியம் மத தேசியம் இல்லாத சாந்தமே வடிவான மக்கள், சன்மார்க்கவாதி. அவர் ஆசி அவருடைய நாமத்தை சொல்லி அப்போ அவர்கள் ஜென்மத்தை கட்டத்தேற்றுக் கொள்ள ஒன்று கேட்டு நான் பேசியில் தவறு இருக்கத்தான் செய்ய. ஏன்னா போதிய கல்வி இல்லாதவன் நான். ஆகவே நான் பேசிய தவறு இருந்தால் நீங்களாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடி பணிந்து முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.